வணக்கம் வெல்கம் டு ஹெல்த் அண்ட் ஹோம் டிப்ஸ் இந்த என்ன பார்க்க போறோம் தங்களுக்கு சர்க்கரை நோய் இருப்பது தெரியாமலேயே லட்சக்கணக்கான மக்கள் வாழ்றாங்க இந்த சர்க்கரை நோயின் ஆறு அறிகுறிகள் பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்கு போகலாம் வயது முதிர்வு காரணமாக ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இருக்கிறது டைப் டூ சர்க்கரை நோய் தான் இப்போ கொரோனா பரவுறதில் கூட சர்க்கரை நோயாளிகளே தான் டார்கெட் இருக்காங்க இந்தியாவில் எண்பது பர்சன்டேஜ் பேருக்கு தவறான வாழ்க்கை முறை காரணமாக சர்க்கரை நோய் வருது அதிலும் அறிகுறிகள் தெரிஞ்சு சிகிச்சைக்கு வந்தவங்க எண்ணிக்கை தான் தங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது தெரியாமலேயே இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கிறாங்க சர்க்கரை நோயின் முக்கியமான ஆறு அறிகுறிகள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் சர்க்கரை நோயின் முக்கியமான அறிகுறி அதிக தாகம் எடுக்கிறது தான் வழக்கத்துக்கு மாறாக அதிக அளவில் தண்ணி குடிக்கிறோம்னா கொஞ்சம் கவனிக்கணும் ஏன்னா அது சர்க்கரை நோயின் அறிகுறியாக கூட இருக்கலாம் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் போது அதை வெளியேற்ற சிறுநீரங்கள் வேலை செய்து அதை சரி செய்ய தான் அதிக அளவில் தாகம் ஏற்படுது ரெண்டாவது அறிகுறி என்னன்னு பார்த்தா அடிக்கடி சிறுநீர் கழிப்பது அதாவது உடலில் உள்ள சர்க்கரையை வெளியேற்றும் முயற்சியாக தண்ணீர் வெளியேறணும் இதனால் தான் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலை உருவாகுது வழக்கத்துக்கு மாறா தூக்கத்தின் நடுவில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க எழுந்தோம்னா அது சர்க்கரை வியாதிக்குள்ள அறிகுறியாக கூட இருக்கலாம் உடனடியாக மருத்துவரை பார்ப்பது நல்லது மூணாவதாக சொல்லக்கூடிய அறிகுறி என்னென்னா உடல் எடை குறையிறது இன்சுலின் போதுமான அளவு சுரக்காத நிலையில் உடம்புல சர்க்கரை அளவு அதிகரிக்கும் உடம்பு சர்க்கரையை சரியாக பயன்படுத்த முடியாத நிலை காரணமாக உடல் எடை குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் திடீர் உடல் எடை குறைவு ஏற்பட்டுச்சுன்னா சந்தோஷப்படக்கூடாது மருத்துவரை பார்ப்பது மிகவும் அவசியம் நான்காவதாக சொல்லக்கூடிய அறிகுறி என்னென்னா அதிக பசி உடம்புல சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குது ஆனால் அதை நம்முடைய உடம்புக்கு பயன்படுத்த முடியலை அதனால தான் அதிக பசி ஏற்படுது அஞ்சாவதாக சொல்லக்கூடிய அறிகுறி என்னென்னா வாய் உலறுதல் அதாவது சர்க்கரை நோயாளிக்கு எச்சில் சுரப்பு குறையறதால வாய் உளறுதல் பிரச்சனை ஏற்படுது சில மருந்து மாத்திரைகள் எடுப்பதன் காரணமாக கூட வாய் உளறுதல் ஏற்படலாம் வாய் உளறுதல் பிரச்சனை தொடர்ந்து இருந்துச்சுன்னா மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுறது ரொம்ப அவசியம் ஆறாவதாக சொல்லக்கூடிய அறிகுறி என்னென்னா அதிகப்படியான சோர்வு உடல் இயங்க ஆற்றல் தேவை அதை தர்றது சர்க்கரை என்கின்ற குளுக்கோஸ் தான் சர்க்கரை நோயாளியோட உடலில் உள்ள திசுக்களை பொறுத்தவரை தலைவாழ இலையில் உணவு இருக்குது ஆனால் அதை சாப்பிடத்தான் முடியலை என்கின்ற நிலை உடல் இயங்க தேவையான ஆற்றல் கிடைக்காததால உடலில் சோர்வும் தளர்ச்சியும் வருது உடம்புல நீர்ச்சத்து குறையறதால தலைவலியும் ஏற்படுது இது தவிர பார்வை மங்குதல் சருமத்தில் மாறுபாடு புண்கள் ஆடுறதில் தாமதம் இது போல அறிகுறி வருது ஆனா அதை உணர்ந்து கொள்றது கொஞ்சம் கஷ்டம் அதனால் இந்த அறிகுறிகளில் ஒன்றுக்கு மேற்பட்டவை தென்பட்டுச்சுன்னா தாமதம் இல்லாமல் மருத்துவரை உடனே சென்று பார்க்கணும் எனக்கெல்லாம் இந்த நோய் வராதுன்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது சர்க்கரை நோய் ஆரம்ப நிலையில் இருந்துச்சுன்னா வெறும் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி மாத்திரை மூலம் அல்லது இயற்கையான முறையில் சர்க்கரை நோய் பாதிப்பை தடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் சர்க்கரை நோயோட ஆறு அறிகுறிகள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, இதுபோல் வீடியோக்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்